இன்னைக்கு நான் ஒரு பிராங்க் தான் பண்ண போகிறேன். உங்கள் ரோஸ்லின் இன்னைக்கு சேனலில் யாரை வச்சு ப்ராங்க் பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கஷ்டப்பட்டு கேமராலாம் செட் பண்ணுவீங்க. எங்கள் அம்மா வச்சு தான் இன்றைக்கும் ப்ராங்க் பண்ண போகிறேன். ஆனால் இன்றைக்கி அல்டி லெவலாக ஒரு ப்ராங்க் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, எனக்கு லவ் ஃபீலியர் ஆகிட்ட மாதிரியும் அந்த பையன் என்னை விட்டு போயிட்டு மாதிரியும் அண்ட் அதை விட ஒரு அட்வான்ஸாக நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை ஏமாற்ற போகிறேன். எங்கள் அம்மா என்னை கொலை பண்ண போகிறாங்க. செட்டாக கூட ஒரு அது பெரிய ஆச்சரியம் இல்லை. பட் அதையும் தாண்டி இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் மிஷின் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் படித்தேன் ரெண்டு ரெட்டு போட்டால் ஏதோ ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் போட்டிருந்தாங்க. போட்டேன், ரெட்டு ஸ்கெட்சில் ரெண்டு போட்டேன். ஸோ இதுதான் வந்து இப்போ ப்ராங்கே. நம்ம பயங்கரமாக எங்கள் அம்மாவை ஏமாற்ற போகிறோம். நம்ம ப்ராங்க்குள்ளே போயிடலாம். என்ஜாய் பண்ணுங்கள் ப்ராங்கை. சும்மா மெசேஜ் பண்ணுறோம். ஹலோ, சொல்லுடா என்ன, ப்ளீஸ் விடோ, என்ன விஷயம் சொல்லு, என்ன பிரச்சனை, யார் என்ன பண்ணி, என்ன அப்படி என்ன ஆச்சு உனக்கு லைஃப்ல, சொல்லு என்ன விஷயம், விட்டு போயிட்டாங்க. யாரு யாரு விட்டு போயிட்டாங்க, யாரு யாரு ஏமாத்திட்டா, என்ன விஷயம், யாரு லவ் பண்ண, சுரேஷா யார் அது, என்ன பண்ண, நீ லவ் பண்ணிருக்க மாட்டே, யாரையுமே என்னாச்சு, என்னதுக்கு இருக்காங்க. இதையே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல கூட பேர் ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சான், அப்புறம் பேர் நல்ல லைஃப் வந்து நான் செட்டில் ஆயிடுச்சு, நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்ன ப்ராப்ளம் சொல்லு, என்ன ப்ராப்ளம், லவ்னு ஒரு பெருசாவே நினைச்சு அதையே அவர் பெருசு பண்ணிட்டு இருக்காரு. நானும் இருக்கல, அம்மா வந்து உன் ஃப்ரெண்டு மாதிரி இருக்க விடு, அதெல்லாம் ஃபீல் பண்ண விடு, விடு என்னது சொல்லு, சின்ன பொண்ணுங்க தெரிஞ்சு அப்பாக்கு எனக்கு அவ்வளவுதான்,
நினைக்கிறேன் இன்னொரு பிராங்க் வீடியோல சந்திக்கிறேன். பை பை பை.